தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் இன்று பதவியேற்க உள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிற்கு 4 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டதை அடுத்து அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முதலமைச்சர் பதவி தகுதி இழப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் அவசர கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக ஓ பன்னீர்செல்வம் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், வைத்தியலிங்கம், எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் தமிழக ஆளுநர் ரோசையாவை ஆளுநர் மாளிகையில் சந்தித்தனர். அப்போது ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான கடிதத்தை ஆளுநர் ரோசையாவிடம் வழங்கினர். இதைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வத்தை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்தார். இதைத் தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வத்தின் தலைமையிலான அமைச்சரவை இன்று மாலை ஆளுநர் மாளிகையில் பதவியேற்கும் என்று தெரிகிறது. ஓ பன்னீர்செல்வம் 2வது முறையாக தமிழக முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.